வெல்கம் வியூவர்ஸ். எது உலகத்துல சிறந்த நாடுன்னு யாரையாவது கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்தை சொல்லி இதுதான் சிறந்த நாடுன்னு சொல்லுவாங்க. பட் உண்மை என்னன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் தனிப்பட்ட பெருமைகள் கண்டிப்பா இருக்கும். அப்ப எல்லாமே சிறந்த நாடுகள் தானே? ஒவ்வொரு நாட்டுடைய தனிப்பெருமைகளை பத்தி இனி நம்ம சேனல்ல வரப்போகிற வீடியோஸ்ல ஒவ்வொன்னா பார்க்க போறோம். அந்த வரிசையில இன்னைக்கு வீடியோ அர்மேனிய நாட்டை பத்தின தகவல்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே இந்த செகண்டே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து அப்லோட் ஆகிற எந்த வீடியோஸையும் மிஸ் பண்ணாம இருக்கு. செஸ், சதுரங்கம். இந்த கேம் பத்தி பேசும்போது எல்லாருக்கும் முதல்ல நினைவு வர்றது என்னவா இருக்கும்? இது வந்து அதிபுத்திசாலிகளுடைய விளையாட்டு அப்படிதானே? அர்மேனியா நாட்டில் 9ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலிருந்து செஸ் விளையாட்டை விளையாடிட்டு இருக்காங்களாம். இதை விட சூப்பரான நியூஸ் என்னன்னா, இந்த மாடர்ன் அர்மேனியாவில் அதாவது 2011 இருந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து செஸ் விளையாட்டு வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா, கட்டாயம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த சப்ஜெக்ட்ல இன்வால்வ் ஆகணும்னு ஒரு சூப்பரான ரூல் அர்மேனியா நாட்டில் இருக்கு. மற்ற உலக நாடுகளுக்கு செஸ் வந்து வெறும் கேம், ஆனால் அர்மேனியாவுக்கு செஸ் வந்து அவங்களுடைய இன்டர்நெட் முன்னாடி உருவாக்கப்பட்ட இந்த ஷூவை கண்டுபிடிச்சதால இன்னொரு பாப்புலாரிட்டியை உருவாக்கிக்கினாங்க அர்மேனியா. நெக்ஸ்ட், அர்மேனியன் பிரெட். அர்மேனியால தயாரிக்கப்படும் ரொட்டிகளை யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிடேஜ் உலகத்துடைய பாரம்பரியமான பொருட்கள் பட்டியல சேர்த்திருக்காங்க. அருவமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கணுன்றதுக்காகவே பாரிஸ் நாட்டில் கூட்டப்பட்ட ஒரு மீட்டிங்ல தான் இந்த முடிவை எடுத்தாங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அர்மேனியால செஸ் மட்டும் இல்ல பிரெட்டும் ஃபேமஸ்னு. கிறிஸ்டியானிட்டி, கிறித்தவ மதத்தை ஏத்துக்கணும் முதல் நாடு அர்மேனியான்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அபிஷியலா உலகத்துடைய முதல் சர்ச் 4ஆம் நூற்றாண்டுல அர்மேனியா நாட்டில் தான் கட்டப்பட்டதுன்னு சொல்றாங்க. வைன், அந்த காலத்துல வைனை தயாரிச்சு பிரபலமான நாடுகள்ல அர்மேனியாவும் ஒன்னா. முதல் முறையா கிரேப்ஸ் பயன்படுத்தி பாரம்பரியமான முறையில வைனை தயாரிச்சு விற்பனை பண்ணவங்க அர்மேனியா. கடைசியா அர்மேனிய மக்களுடைய பழக்க வழக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தர் இன்னொருத்தரை சந்திக்கும் போது கைகளை கொடுத்து முத்தம் கொடுத்துப்பாங்களாம். தேங்க்யூன்னு சொல்ல ஸ்னோரா கலுச்சின்னு ஒரு பிரெஞ்சு மொழியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. புதுசா பிறந்த கை குழந்தைகளை பிறந்த 40 நாட்களுக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களை மட்டும் தான் பார்க்க விடுவாங்களாம். மற்றவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் அனுமதி கிடைக்காது. அர்மேனியா நாட்டு பெண்கள் அவங்களுடைய வருங்கால கணவரை பார்க்க சால்ட் குக்கீஸ் சாப்பிடுவாங்களாம். இதுக்கான காரணம் என்னன்னு தெரியல, ஒருவேளை இதெல்லாம் அவங்களுடைய நம்பிக்கையா கூட இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க கேட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி அப்படியே உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. அர்மேனியா நாட்டை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உலகத்தை சுத்தி நடக்கிற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே ஆல் என்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.